நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில், அப்புறம் யூடியூப்பில், அப்புறம் வந்து இணையதளத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு செய்தி வந்து பரவலாக பரப்பப்படுது. அதுவும் அந்த செய்தியை கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்க்க போனால் பாலிமர், நியூஸ் 18 மாதிரியான பிரபல ஊடகங்கள். அவங்க அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிராக்டர் உருவம் பொறிக்கப்பட்ட 786 அப்படிங்கிற எண் ரெண்டு முறை இடம்பெற்ற 5 ரூபாய் நோட்டு உங்கள் கிட்டக்க இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் பெரிய அதிர்ஷ்டசாலி. அந்த 5 ரூபாய் நோட்டு வந்து 30,000 ரூபாய்க்கு வெலை போகுது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது உண்மையா? உண்மையில் உங்கள் கிட்டக்கு அந்த மாதிரி ஒரு 5 ரூபாய் நோட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ரூபாய் நோட்டோட விலை அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? வாங்க எல்லாத்தையும் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். காக்கா மூட்டை அப்படின்னு ஒரு படம் வந்தது. நம்மள நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி வரும். ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து ஹச் விளம்பரத்தில் வரும் இல்லைங்களா, ஒரு இறக்குமதி இனத்தை சேர்ந்த நாய், அந்த நாய்க்குட்டி வச்சுருப்பான். ஒரு ஏழை வீட்டு பையன் அந்த நாய்க்குட்டியோட விலை என்னன்னு கேட்குறப்போ 25,000 ரூபா கொடுத்து இந்த நாயை வாங்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லும். இது கேட்ட உடனே அந்த பையன் அவன் வீட்டுக்கு போவான். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெருநாயை இழுத்துட்டு போயிட்டு இந்த நாயை வந்து 25,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். இந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். ஏன்னா ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட நாயின்றது விலை அதிகம்ன்றது நமக்கு தெரியும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாய் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, அதனால அதுக்கு விலை இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ரெண்டும் நாய்ங்கிறதுனால அந்த நாயோட விலை இந்த நாயோட விலை தான் அப்படின்னு எப்படி அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே சிரிச்சிருப்போம். அந்த குழந்தைக்கும் நம்மளுக்கும் நடுவில் அதிக வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிக்குரிய உண்மையாக இருக்குது. ஒரு நாணயத்தோட விலையோ அல்லது ஒரு பணத்தாளோட விலையோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு செய்தியை படித்தோம்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா அந்த செய்திக்குள்ளே போயிட்டு எதனால் அந்த நாணயத்துக்கு அவ்வளவு விலை, எதனால் அந்த பணத்தாளுக்கு அவ்வளவு விலை அப்படின்னு முதல்ல தெளிவாக படிக்கணும். அப்படி படிக்கிறப்ப தான் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்ம வந்து அதை பண்ணுறதில்ல. உடனே நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மக்கிட்டக்கும் அதே மாதிரி ஒரு நாணயம் இருக்கா, நம்மக்கிட்டக்கும் ஒரு பணத்தாள் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிப்போம். முதல்ல எதனால் அதுக்கு அவ்வளவு விலை அப்படின்னே தெரியாமல் நம்மக்கிட்டக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறது என்ன மாதிரியான மனநிலை? இப்போ வந்து ஒரு நகை கடையில் வந்து ஒரு வைரம் வச்சுருக்காங்க. வைரம் பூமியிலேருந்து தான் கிடைக்குது. ஓ, பூமியிலேருந்து வைரம் கிடைக்குதா அப்படின்னு போயிட்டு நான் என் கொல்லப்பக்கத்தில் தோண்டுனா அந்த வைரம் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆனால் வைரம்னா என்ன, அது எந்த மாதிரியான பகுதியில் கிடைக்கும், எவ்வளோ ஆழத்தில் கிடைக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தேடுனா ஒரு வேளை அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வைரம்னா என்ன அப்படின்னே தெரியாமல் என் வீட்லேயும் அது கிடைக்கும், கொள்ளையில் தோண்டுனா வைரம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான் ஒரு அரிய நாணயத்தை பற்றியோ பணத்தால பற்றியோ ஒரு செய்தி வந்தவுடனே அது என்ன செய்தி அப்படின்னே முழுமையாக படிக்காமல் அது நம்மக்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு தேடுறது. மக்களோட இந்த மனநிலையை தான் பல்வேறு தரப்பினரும் தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் செய்திகளாக இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்கட்டும், அதில் இந்த மாதிரியான சில செய்திகள் வரும். இது வந்து அரிய நாணயம் தேடுங்க, இது அரிய பணத்தால் தேடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி செய்திகளால் பாதிக்கப்பட்டு தேடி அலைஞ்சி அதை கிடைக்காமல் போன நிறைய பேரை நான் வாழ்நாளில் சந்திச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான பொய் செய்திகளை தவிர்க்கணும், தடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பயிற்று படைப்பகம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். ஆனால் மக்கள் இன்னமும் வந்து இல்லாத நாணயங்கள் பின்னாடியும் இல்லாத பணத்தாள்கள் பின்னாடியும் ஓடுறதை பார்த்துட்டு ஒரு காலத்தில் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்த செய்திகளை இன்றைக்கி பிரபல செய்தி தொலைக்காட்சிகளே ஒளிபரப்புறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. பாலிமருங்கிறது ஒரு பெரிய செய்தி நிறுவனம், நியூஸ் 18ங்கிறது ஒரு பெரிய செய்தி நிறுவனம். இவங்க எல்லாம் வந்து வேணும்னே இல்லாத ஒரு செய்தியை சொல்லிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்க இல்லாத செய்தியை சொல்லலை, இருக்கிற ஒரு செய்தியை பெரிய அளவில் திரிச்சு சொல்லிட்டாங்க. அதுவும் இவங்க இப்படி பண்ணுறது முதல் தடவை கிடையாது, தொடர்ச்சியாக வேணும்னே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நடந்தது என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க உங்க செய்தியில், காயின் பஜார் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது, உங்கள் கிட்டக்க டிராக்டர் உருவம் போட்ட 786 எண் கொண்ட ஒரு 5 ரூபாய் பணத்தால் இருந்தால் இந்த காயின்பஜார் கொண்டு போய் கொடுங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. முதல்ல காயின்பஜார் அப்படிங்கிறது ஒரு விற்பனை தளமே கிடையாது. அவங்க வந்து எந்த பொருளையும் வாங்குறதோ விற்கிறதோ கிடையாது, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது விற்பனை நிறுவனங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது விற்பனை செய்யக்கூடிய பிற நிறுவனங்கள் அங்கே வந்து அவங்களுடைய பொருட்களை பட்டியலிடலாம், வாங்கலாம், விற்கலாம். அங்கே நடக்கக்கூடிய எந்த பரிவர்த்தனைக்கும் காயின்பசார் .com அப்படிங்கிறது பொறுப்பாகவே ஆகாது. ஒன்றாவது விஷயம்.
ரெண்டாவது விஷயம், இந்த குறிப்பிட்ட டிராக்டர் உருவம் பொறிக்கப்பட்ட 786 நோட்டு அந்த காயின் பசார் .com வந்து பட்டியலிடப்பட்டிருக்கா அப்படின்னா பட்டியலிடப்பட்டிருக்கு. காயின் பசார் .com ஏற்கனவே நாணயம் பணத்தால் விற்பனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஓவியா கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த பணத்தால் பட்டியலிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து டிராக்டர் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நோட்டு, இது வந்து ஏயுஎன்சி கண்டிஷனில், அதாவது யூஎன்சி அப்படின்னா அன்சர்க்குலேட்டட், கையே படாத நோட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து கைப்படாத நோட்டுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த கைப்படாத நோட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே இதோட மதிப்பு நாங்கள் இதாக இருக்கும்னு நினைக்கிறோம், இவ்வளவு தொகை கொடுத்தா நீங்கள் இந்த பணத்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இப்படி ஒரு பணத்தால் கிடைச்சா கொண்டு வாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த பணத்தால் வந்து ஏலத்துக்கு விடுற மாதிரி தான் அறிவிக்கிறாங்க, இதுக்கு வந்து இந்த விலை கொடுத்தா நாங்கள் தர்றோம் அப்படின்னு. யாருமே இந்த பணத்தால் வாங்கவே இல்லை இந்த நொடி வரைக்கும். அதன் காரணமாக அந்த ஓவியா கலெக்ஷன்ஸ் நிறுவனமே இந்த பணத்தாலோட விலையில நாங்கள் 30% குறைச்சிக்கிறோம் அப்படின்னு இப்போ புதுசாக அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது விற்காமல் இருந்தது அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய விலையை குறைச்சி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு அதை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் ஏலத்தில் ஒரு பொருளை விற்கிறவங்க அதோட ஆரம்ப விலையாக எதை வேணாலும் சொல்லலாம், சொல்கிறவங்களோட விருப்பம், அப்படி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கங்கிறதுக்காகவே அது அந்த பொருளோட விலையாக மாறிடாது. யாராவது அந்த பொருளை சொல்லப்பட்ட விலைக்கு வாங்கினா மட்டும்தான் அந்த பொருளினுடைய விலை அதான் மாறும். உதாரணத்துக்கு நானே காயின் பசார் .com போயிட்டு ஒரு மெம்பராக சேர்ந்துட்டு நம்ம ஊரில் இன்றைக்கி புழங்கிக்கிட்டு இருக்க ஒரு 1000 ரூபாய் நோட்டு எடுத்து போட்டு இதோட விலை 100,000 அப்படின்னு போடலாம், தாராளமாக போடலாம். ஆனால் யாராவது அதை வாங்கினாங்கன்னா தான் அதோட விலை 100,000 நான் சொல்லிட்டேங்கிறதுனாலேயே அதோட விலை 100,000 ஆகிடாது. இந்த வித்தியாசத்தை முதல்ல ஊடகங்களும் புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். சரி, என்கிட்டக்க வந்து ஒரு 5 ரூபா பணத்தாள் இருக்குது, அது வந்து எவ்வளவு விலைக்கு போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பணத்தாலும் வந்து ஒவ்வொரு விதத்தில் தனித்துவம் வாய்ந்தது. ஒரு பணத்தால் வந்து எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய கவர்னர் கையெழுத்து என்ன, அந்த கவர்னர் மொத்தம் எத்தனை பணத்தாள்களில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, அந்த பணத்தால் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் எவ்வளவு ஃபேன்சியாக இருக்குங்கிற பல்வேறு விஷயங்களை வச்சு தான் பணத்தாளோட மதிப்பு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட பணத்தாளுக்கு நல்ல விலை கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பணத்தாளுக்கும் அதே விலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பணத்தாளில் இருக்கக்கூடிய ஃபேன்சி நம்பர்ஸ் என்னென்ன, அதை பொறுத்து பணத்தாளோட விலை எப்படி ஏறுது இறங்குதுங்கிறத பற்றியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு காணொலி பண்ணியிருக்கோம், அந்த காணொலியை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மக்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மோசடிகளை நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1957 சேர்ந்த ஹச்எம் பட்டேல் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து போட்ட 1 ரூபாய் நோட்டோட விலை 45,000 ரூபாய் அப்படின்னு இதே பாலிமர்லேயும் இதே News 18 செய்தி போட்டாங்க. ஆனால் உண்மையில் அது எப்படி குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, 100 1 ரூபாய் பணத்தாள்கள் அடங்கின ஒரு பண்டலோட விலை 45,000 போட்டிருந்தது தான் இவங்க 1 1 ரூபாய் நோட்டோட விலை 45,000 அப்படின்னு செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களோட பொருளாதார அறிவெல்லாம் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு செய்தி தொலைக்காட்சியிலேயோ அல்லது செய்தி நிறுவனத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட நாணயத்துக்கோ பணத்தாளுக்கோ அதிகமாக விலை மதிப்பு இருக்குது, இந்த .com விற்கிறாங்க, இந்த சைட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல்ல அந்த சைட்டுக்கு போய் அவங்க உண்மையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா உண்மையிலே அதுக்கு மதிப்பு இருந்தது அப்படின்னா, யாராவது அந்த விலைக்கு அதை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மட்டும் அது எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிங்க. இவங்க உங்களை வந்து ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்குறாங்க, உங்களுடைய மனநிலையை சிதைக்கிறாங்க, ஒரு பேராசையை தூண்டிவிட்டு இல்லாத ஒரு பொருள் பின்னாடி உங்களை ஓட வைக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த குழியில் விழுந்துடாதீங்க. உண்மையிலேயே அரிய நாணயங்களோ பணத்தாள்களோ இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிய நாணயங்கள் இருக்குது, அரிய பணத்தாள்கள் இருக்குது, லட்சங்களில் கோடிகளில் கூட விலை போகக்கூடிய நாணயங்களும் பணத்தாள்களும் இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பணத்தாள் வந்து அவ்வளவு மதிப்பு மிக்க பணத்தாள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே அரிய நாணயங்கள் என்னென்ன, அரிய பணத்தாள்கள் என்னென்ன, எந்த காரணத்துக்காக அதுக்கு வந்து அவ்வளவு விலை மதிப்பு, அந்த நாணயத்தையோ பணத்தாளையோ எந்த குறிப்பிட்ட ஏலத்தில் மக்கள் வந்து அதிக பணம் கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிற முழு விவரமும் பயிற்று படைப்பகத்தில் வந்து பல்வேறு காணொலிகளாக நாங்கள் வெளியிட்டிருக்கோம். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அதை பார்த்து உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க. ஒரு பொருள் என்னன்னே தெரியாமல் அது பின்னாடி ஓடி உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.